வெல்கம் டு ஸ்ரீ பிரணி சேனல் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும் மருதாணி இலையை பறித்து வைக்க முடியல அப்படின்றவங்களுக்காக நம்ம வீட்டில் எப்படி நல்லா செவக்கிற மாதிரி மருதாணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஜீரகம் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை நல்லா கனமான பாத்திரம் அதிகம் ஒடுங்கினது யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி இருக்க திங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இது அடி பிடிச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க வேஸ்ட்டான பாத்திரம் அதில் ஒரு சின்ன டபரா செட்டு இல்லைன்னா கொஞ்சம் குளியான தட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆக நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டேன் ஹைட்டாக வச்சிங்கன்னா அந்த பாகு கம்மியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு வைக்க முடியாது கீழே அகலமாக வச்சிங்கன்னா தான் பாகு வந்து அதில் நல்லா இறங்கும் போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி காற்று புகாத மாதிரி ஆவி வெளியே வர மாதிரி வராத மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வாசனை வரும் இந்த மாதிரி பாகு ரெட்டியாயிரும் அதில் உங்களுக்கு எந்த கலர் குங்குமம் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் தலைமு குங்குமம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் நீங்கள் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே செவந்துடும் அந்த ரெடியாகிறதுக்கும் ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷத்தில் மறுதானே நமக்கு தயாராகிடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அவசரமாக போகணும் வெளியில் போகணும் வைக்க ஆசையாக இருக்குது அப்படின்றப்ப நினச்ச உடனே செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக இல்லை குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் வைக்கலாம் எத்தனை பேர்த்துக்கு வைக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி அளவு கூட்டிக்கோங்க தேங்க்யூ